திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்நிலை குழு கூட்டம் இன்று காலை 10 மணி அளவில் அண்ணா நகரில் உள்ள என் இல்லத்தில் எங்கள் இயக்கத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. உயர்நிலை குழு உறுப்பினர்கள் அனைவருமே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டனர். நீண்ட நேரம் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இதில் எடுக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான முடிவு மக்கள் நல கூட்டு இயக்கத்திலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விலகிக் கொள்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளோடு தோழமையும் நட்பும் என்றும் தொடரும். அதற்கு அடையாளமாகத்தான் 30ஆம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்ற புதுவிடம் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான தியாக தடும்பேறிய அண்ணன் நல்லக்கண்ணு அவர்களினுடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதத்தில் நூல்கள் வெளியிடப்படுகின்றன. அண்ணன் நல்லக்கண்ணு எழுதிய அரசியல் கட்டுரைகளை தொகுத்திருக்கின்ற எழுத்தாளர் ஜீவபாரதி அவர்கள் படைத்திருக்கிற அண்ணன் நல்லக்கண்ணு அவர்களை பற்றிய நூலை நான் வெளியிடுகிறேன். அந்த நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனத் தலைவர் அன்பு சகோதரர் தோல் திருமாவளவன் பங்கேற்கிறோம். ரெண்டாவது மிக முக்கியமான முடிவு தமிழகத்தில் பருவமழை பொய்த்ததாலும் கர்நாடகம் காவிரியில் தண்ணீர் விடாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பை உதாசீனம் செய்து வஞ்சித்ததாலும் பயிர்களெல்லாம் கருகி விவசாயிகள் தாங்க முடியாத வேதனைக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் ஈரோடு வட்டாரத்திலும் மஞ்சள் விவசாயம் பாதிக்கப்பட்டு அங்கும் 2 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ள மொத்தம் 45 விவசாயிகள் இதுவரை தற்கொலை செய்து கொண்டு படிந்திருக்கிறார்கள். எனவே தமிழகம் முழுவதுமே இன்றைக்கு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு விவசாயம் பொய்த்து போன நிலையில் விவசாயிகள் தாங்க முடியாத துன்பத்துக்கு ஆளாகி இருப்பதால் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதோடு விவசாயிகள் நிலங்களுக்கு நிலத்துக்கு 30,000 இழப்பீட்டுத் தொகையும் வழங்கி தற்கொலை செய்து கொண்டு இறந்து போன விவசாயிகள் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கவும் விவசாய தொழிலாளர்களுக்கு அவர்கள் வாழ்வை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தமிழக அரசை வற்புறுத்தி வருகிற ஜனவரி 6ஆம் தேதி அன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய தலைமையில் மதுரை மாநகரில் அறப்போர் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இந்த 2 முடிவுகளும் இன்றைக்கு உயர்நிலை குழுவிலே எடுக்கப்பட்டிருக்கின்றன.